ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குகிறவர். அதனாலதான் இந்த காலத்திலே பிசாசு பாருங்கள் குடும்பங்களை உடைக்கவே பார்த்துக் கொண்டார். விவாகத்தை விட விவாக ரத்து தான் முக்கியமாக இருக்கு. பிசாசு குடும்பங்களை உடைக்க பார்க்கிறவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசு குடும்பங்களை உடைக்கிறவன். ஏனென்றால் ஆண்டவர் குடும்பங்களை உருவாக்கு. மனித குடும்பங்களை விடுவோமே, தேவனுடைய குடும்பம் என்று ஒன்று உண்டு. இரட்சிக்கப்படும் பொழுது நாம் பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். குடும்பம், அப்பா பிள்ளை உறவு, இயேசுவுக்கு சபை மனவாட் குடும்பம். இயேசுவினுடைய குடும்பம் என்பது யார் தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு பிதாவினுடைய சித்தத்தை செய்யாதவர்கள் இயேசுவின் குடும்பமா? இல்லை. மத்தேயு 12:50, பரலோகத்திருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். யார் இதை சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ எனக்கு யார் தெரியுமா அம்மா, சகோதரர்கள், சகோதரிகள்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். அவர் இன்னொரு விதத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஒருவேளை அந்த மரியாள் அல்லது அந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறகு பிறந்த என்னுடைய தம்பி தங்கைகள் அவர்கள் கூட என் பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் அவர்கள் என் அம்மாவோ சகோதரர்களோ சகோதரிகளோ அல்ல. ஆனால் யாரெல்லாம் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் என் அம்மா, என் தம்பி, தங்கை. யார் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் என் குடும்பம். இந்த சும்மா சர்ச்சுக்கு வந்து இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்தது அப்படி பாடுறவன் என் குடும்பம் கிடையாது. வேதத்திலே தேவ சித்தம் என்றால் என்ன தெரியுமா? இதுதான் நடக்கும் என்பதல்ல, இதுதான் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற விருப்பம், தேவனுடைய ஆசை. இந்த விதியை பிசாசு உள்ளே கொண்டு வந்து இப்படி நடந்தால்தான் எனக்கு ஆசை என்ற அந்த சித்தத்தோடு கலந்து ஒரு அசுத்த பிசாசு புரியானியை கொடுத்து விட்டான். அந்த விதியை கொண்டாந்து தேவ சித்தத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டான். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? என் பிள்ளைக்கு வாட்ஸலாக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்கணும். இந்த ஞானஸ்தானம் எடுத்துருச்சு தானே, யாரு பார்ப்போம்? அப்ப ஒரு மாப்பிள்ள வராங்க, இங்க ஒரு மாப்பிள்ள. இப்ப அந்த விதிங்கிற உபதேசம் கொண்ட அந்த பிசாசின் உபதேசம் என்ன தெரியுமா சொல்ல வைக்க? நாலு மாப்பிள்ள வந்திருக்கா, நாலு மாப்பிள்ளையும் பார்ப்போம். தேவ சித்தம் நடக்கும். நடக்காது, நடக்க வைக்க வேண்டும். அதுதான் இயேசுவோட திடீர்னு நீ பின்வாங்கி போவ. ஓ, தேவ சித்தம் நான் பின்வாங்கிறது? அன்பானவர்களே, சாத்தானுடைய உபதேசத்தை எங்களுடைய வாழ்க்கைகளில் இருந்தும் இந்த சபையில இருந்தும் களைந்து போடுவோம். தேவ சித்தம் தான் நடக்கும் என்று சொல்லுகின்ற பொய்யை நம்ப வேண்டாம். பைபிளுக்கு முரணான ஒரு கள்ள உபதேசம் சாத்தானுடைய போதனை. தேவனுடைய சித்தம் தான் நடக்கும் என்பது சாத்தானுடைய ஒரு பாபிலோன் உபதேசம். இயேசு என்ன சொல்லுகிறார்? யார் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் என் குடும்பம். தேவ சித்தம் தான் நடக்கும் என்றால் உலகத்திலே ஒரு பாவி கூட இன்றைக்கு இருக்க முடியாது. முழு உலகமும் கிறிஸ்தவ உலகமாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தேவனுடைய சித்தம் யோவான் 3:16 விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? தேவ சித்தம் தான் நடக்க வேண்டும் என்றால் அவனவன் நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசியும் அவருக்கு வேண்டாம் என்பதுதான் அவருடைய சித்தம். எல்லாரும் சீஷனாகணும். மனுஷனுடைய கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் சீஷன் ஆயிட்டா விசுவாசி எங்க? பைபிள்ல சொல்லவே இல்லையே விசுவாசி வேணும்னு. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்குங்கள் என்று, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று இருக்கிறது. யார் சீஷன்? இயேசுவின் பெண்ணை சிலுவையை தூக்கிட்டு போறவன். அவன் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுத்துவிட்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு வருவான் முடிவு வரை. சீஷனாயிருப்பது கஷ்டம். ஊழியம் செய்கிறவன் தான் சீஷன். இயேசுவினுடைய சித்தம் என்ன தெரியுமா? எனக்கு சீஷனாயிருக்க வேண்டும். தேவ சித்தம் தான் நடக்கும். எப்படி தெரியுமா இருக்கு? நான் அனுராதபுரம் போகணும், இத்தனை ரோடு இருக்கு, வீட்டை விட்டு வெளியேறங்கனா. தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இது. இது சொல்லும் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எங்கு போக வேண்டும். வசனம் உங்களை நடத்த வேண்டும். வசனத்தின்படி தேவ சித்தத்தை கண்டுபிடித்து வாழ்ந்தால் பெரிய ஆசீர்வாதம் வரும். 1986 பிப்ரவரி 10 நான் அப்சராசின் ஒரு பாடகன், ஒரு கிட்டாரிஸ்ட். அடுத்த நாள் எனக்கு ரூபவாகினியிலே ஒரு மியூசிக் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு சகோதரன் என்னுடைய வீட்டுக்கு வந்து நாளைக்கு என் சபைக்கு வா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ எனக்கு 2 வழிகள். 1, பணம்.
புகழ் என் சித்தம். அப்படி எனக்கு ஒரு மகிமையான ஒரு ஒரு விடயத்துக்கு நாளைக்கு போக இருக்கிறது. ஒருவர் வந்து சொல்லுகிறார், மாத்தல எல்லாம் YMCA தான் என்னுடைய ஆராதனை நடக்குது, நீங்க நாளைக்கு அதுக்கு வாங்க. மாசம் 9000 சம்பளம், 86 ஆண்டு நான் யோசிச்சு பாரு. என் சித்தம் உலகம், ஆனால் தேவ சித்தம் 1986 பிப்ரவரி மாதம் அன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். 10th தேதி நான் ரூபாயினி போகவில்லை, ஒன்றுமில்லாத YMCA போக போகிறேன்.